அப்புறம் கோயிலில் வந்து தான் பலி கொடுக்க முடியும்னு. வீட்டில் நீ பலி செலுத்தினா கோயிலில் வந்து பலி செலுத்த முடியாது. வீட்டில் சண்டை போட்டால் கோயிலில் சண்டை போடுவோம். வீட்டில் நல்லா இருந்தால் கோயிலில் நல்லா இருப்போம். வீட்டில் மனைவி கிட்ட நல்லா இருந்தால் கோயில் எல்லாத்தையும் நல்லா இருப்போம். வீட்டில் பிள்ளைங்க கிட்ட நல்லா இருந்தால் கோயில் எல்லாத்தையும் நல்லா இருப்போம். வீட்டில் புருஷங்கிட்ட நல்லா இருந்தால் கோயில் எல்லா புருஷன்ட்டும் நல்லா இருப்போம். வீட்டில் எல்லா பிள்ளைங்க கிட்ட நல்லா இருந்தால் கோயிலும் எல்லா பிள்ளைங்கிட்டையும் நல்லா இருப்போம். வீட்டிலே பிள்ளை மேலே எரி புரினா பிள்ளைய பார்க்கும்போதே நமக்கு எரிச்சலாக தான் வரும். வீட்டில் மனைவி கிட்டே பிடிக்கலன்னா வர்ற பொம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. வீட்டில் புருஷங்கிட்ட நல்லா இல்லைன்னா பார்க்குற புருஷன்லேயே பிடிக்காது. நீ செலுத்துகிற பலி எங்கே செலுத்தணும்? முதல்ல உன் வீட்டில் செலுத்தணும். உன்னையே நீ ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். கிருபாதார பலியாக உன் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே என்னையும் என் சரீரத்தையும் உடைய சமூகத்தில் கொடுக்குறேன். என் கண்ணை உன் கண்ணில் கொடுக்குற ஆண்டவரே. பக்தன் யோபு சொல்கிறாரு, என் கண்ணை பார் ஆண்டவரே, என் கண்ணில் ஏதாச்சும் ஒரு பெண்ணை நான் தப்பாக பார்த்துருந்தேன்னா என் மனைவி இன்னொருத்தருக்கு போய் மாவரைக்கிட்டோம். என் கையில் நான் தப்பு செய்திருந்தேன்னாக்கா என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் வேற ஒருத்தர் கொள்ள அடிச்சுன்னு போட்டோம். என் காலில் நான் தவறான வழியில் போயிருந்தேன்னு சொன்னால் நீ என்ன நினச்சாலும் சரி என்கிட்ட இருக்கிற அவ்வளோ சத்தியம் நீ எடுத்துக்க ஆண்டவர. ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருந்தேன்னா எனக்கு சொல்லும். ஒருவேளை என் வேலைக்காரனுக்கு நான் துணி கொடுக்காமல் சாப்பாடு கொடுக்காம மோசம் பண்ணியிருந்தேன் நான் சொல்லும். ஒருவேளை வெளியே படுத்து கிடந்து உனக்கு கூட்டு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் சொல்லும். என் சரீரத்தில் எங்கே இருக்குது பாவம் சொல்லுங்க ஆண்டவர அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். பலி எங்கே செலுத்துறோம்? வீட்டில். அத்தான் நீ நான் கடவுளுக்கு செய்கிற ஒப்பந்தம். அந்த பலி அங்கே செலுத்தும் பொழுது அதுக்கப்புறம் ஸ்டெப்பு கடவுள்கிட்ட முழங்கால் படிட்டு ஆண்டவிட்டு அழுகு. ஆண்டவர என் கையில் இந்த பாவம் செய்தேன், என் கையை சுத்தமாக்கும். என் காலில் இந்த பாவம் செய்தேன், என் காலை சுத்தமாக்கும். என் கண்ணில் இந்த பாவம் செய்தேன், என் கண்ணை சுத்தமாக்கும். என் வாயில் இத்தனை கெட்ட வார்த்தை பேசுகிறேன், என் வாயை சுத்தமாக்கும். என் காதில் இவ்வளோ கெட்ட வார்த்தை கெட்ட பாடல்களை கேட்டேன், என் காதை சுத்தமாக்கும். என் சரீரம் முழுவதும் இந்தந்த பாவம் இருக்குது. ஒரு விஷயம் தெரியுங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யாரையும் நெருப்பில் ஆண்டவர் வதச்சின்னு இருக்க மாட்டாரான். ஆனால் பாவம் செய்த உறுப்பை எரிய வச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த பாவம் தீர்ற வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரத்தை முதல்ல நீ என்ன செய்ய சுத்தமாக்கு, அப்புறம் நீ எங்க வா? ஆலயத்துக்கு வா. ஆலயத்தில் வந்தேன்னா அங்கே நீ யாரை பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே இந்த மாதிரி ஒரு பாஸ்டரை பார்ப்ப, இந்த மாதிரி பாஸ்டருங்களை நீ பார்ப்ப. இந்த மாதிரி பாஸ்டருங்களை பார்க்கும்போது நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா? சுத்தமாக பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டர் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? அவரை நம்மளை மறுத்தாயா? அவருக்கு நான் தனியாக கும்பம் பழச்சிருக்குதா? எனக்கு ரெண்டு கால், அவருக்கு ரெண்டு கால், எனக்கு ரெண்டு கை, அவருக்கு ரெண்டு கை. ஆண்டவர் என்ன சொல்கிற தெரியுமா? நீ தீர்க்கதரிசி மாதிரி அவனை பார்த்தனா உனக்கு தீர்க்கதரிசிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவேன். நீ நீதிமான் மாதிரி அவரை பார்த்தனா உனக்கு நீதிமான் மாதிரி ஆசீர்வாதத்தை தருவேன். நீ ஊழியக்கார மாதிரி அவனை பார்த்தனா நீ ஊழியக்கார மாதிரி உனக்கு ஆசீர்வாதம் தருவேன். திருட மாதிரி பார்த்தனா உனக்கு திருட மாதிரி தான் ஆசீர்வாதம் கொடுப்பேன். நீ அவனை தவறானவனா பார்த்தனா உனக்கு தவறாக தான் உன நான் ஆசீர்வதிப்பேன். நீ இருட்டா பார்த்தனா உனக்கு இருட்டு தான் வாழ்க்கை கிடைக்கும். அவரை நீ பரிசுத்தமாக பார்த்தேன்னு சொன்னால் ஆண்டவரை பரிசுத்தமாக பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். உன் ஆசாரியனை நீ கவனிக்கலன்னு சொன்னால் நீ மரணத்துக்கு பாத்திரவான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. உன் ஆசாரியனை நீ கவனிக்கணும், அது மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி நிறைய பேர் ஆசாரியர்களை விட்டுருவாங்க. ஆசாரியர்கள் பாவம் சைக்கிளில் போய் நிற்குவாங்க, வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு தேஞ்ச செருப்பு. எப்படியா சொல்லுவேன் இவர் எங்கள் பாஸ்டர்னு? உன் பாஸ்டர் மேலே உனக்கு பாசம் இல்லை? உங்கள் அப்பா மேலே பாசம் இருந்தால் தானே பாஸ்டர் மேலே பாசம் இருக்கும். எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம் பாஸ்டர்? போய் பாருங்கள், அந்தந்த சர்ச்சில் போய் பாருங்கள். என் கூட உட்காந்துட்டுருக்காள் அந்த பிள்ளை, அவள் போகாத சர்ச்சை கிடையாது. அவளை கேட்டு பாருங்கள். அந்தந்த பாஸ்டர் காரில் போயின்னுக்கிறான். நம்ம பாஸ்டருக்கு சைக்கிள் கூட வழி கிடையாதுங்க. நம்ம பாஸ்டருங்களை ட்ரீட் பண்ணுறது எப்படி? என்ன பாஸ்டர் நம்ம காரில் உட்காந்துக்கிறது எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கிறீங்களா? அவர் வருவார் கல்யாணத்துக்கு, அவர் தான் ஜெபம் பண்ணுவார். கருமாதிக்கு அவர் தான் ஜெபம் பண்ணுவார். டெடிக்கேஷனுக்கு அவர் தான் ஜெபம் பண்ணுவார். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவார். ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்கிறது, அவரை மட்டும் வெறுமை அனுப்பிடுறது. எப்படி அவர் ஆசீர்வாதம்? எப்படி அவர் ஆசீர்வாதம்? வராத ஆசீர்வாதம். உன் போதகரை நீ பத்திரமாக பார்த்துக்கோ. உன் போதகர் இல்லைனா ஆலயம் இல்லை, ஆலயம் இல்லைனா நீ இல்லை, நீ இல்லைனா கடவுள் தேவையில்லை உனக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை ஆசாரியர்களை வச்சுருக்காரு. மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க. இங்கே மேலே கைடப் பண்ணக்காரு கொடுங்கங்க, கொடுங்கங்க, இங்கே வைங்க. இருங்க, இதை ஹோல்ட் பண்ணுங்க. இதை கரெக்டாக ஹோல்ட் பண்ணுங்க. Thank you.
அதுக்கு தான் இதை வச்சிருக்காரு. இப்போ வந்துருங்க, அப்படி வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோலி சாங்சுவரி. இந்த ஹோலி சாங்சுவரிக்குள்ள நீ நான் வரும்பொழுது, முதல்ல நம்ம வரும்போதே மிக முக்கியமான ஒரு காரியம், உள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னு வரணும் இந்த கோயில் உள்ள. ஏனோ தானோன்னு வரக்கூடாது, என்ன நடக்குது அப்படின்னு வரக்கூடாது. பக்கத்தில் யாரோ உட்காந்துக்கிறான், அக்கத்தில் யாரோ உட்காந்துக்கிறான், பின்னாடி யார் துக்கத்தில் உட்காந்துக்கிறான், பின்னாடி யார் வெக்கத்தில் உட்காந்துக்கிறான், இதை பார்க்க கோயிலுக்கு வரக்கூடாது. கோயிலுக்கு வரும்போது ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரணும். என் தெய்வத்தை பார்க்குறேன், அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் இங்கே இருக்குது, அந்த கண்ணும் இந்த இருதயம் இங்கே தான் இருக்குது, என் தெய்வத்தை மட்டும் நான் பார்த்துட்டு போகிறேன் சொல்லி கோயிலுக்கு வந்து பாரு. நீ உன்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி உலகத்தில் எதுவுமே இருக்காது. நேரம் வந்து அவரை பாரு, பார்த்துட்ட விட்ட சொல்லு, உங்ககிட்ட இருக்கிற ஆவி எனக்கு கூட ஆண்டவரே, உன்னை போல நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே. நீ உலகத்துக்கு ஒளின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன், நான் உலகத்துக்கு ஒளியா இல்லை, உலகத்துக்கு இருட்டா இருக்கிறேன் நான். என்னை பார்க்கும்போது உன்னை பார்க்க முடியல, என்னை மட்டும் பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கிற பெரிய சாத்தானை பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நீ உலகத்திற்கு ஒளி. அழகாக பாருங்க, அந்த உலகத்தில் ஒளி இங்கே வருதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தூப பீடம், நீ ஜபிக்கிற ஜபம் உண்மையா கை தூக்கி சொல்லுங்க. எத்தனை பேர் உங்க வீட்டில் ஒரு மணி நேரம் காலையில்